நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பாக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்னு எல்லாருமே தம்பு வச்சே கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்ட்ரஸ் ரம்பா அவர்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம். இவங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல்ல கோலிவுட், டோலிவுட், பாலிவுட்ல இருக்க பல பிரபலங்களோட பயோகிராஃபில அப்டேட் பண்ணிருக்கோம். இன்னும் யாரெல்லாம் இந்த வீடியோஸ் பாக்கலையே அவங்களுக்காகவே அந்த வீடியோட பிளேலிஸ்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. 13 வயசுல சினிமா துறையில் அறிமுகமானது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா நேஷனல் அவார்டும் வின் பண்ணிருக்காங்க. அதை தொடர்ந்து ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இங்கிலீஷ் இப்படி பல மொழி படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. இப்போ இவங்க எல்லா லாங்குவேஜும் ரொம்ப அழகா பேசுவாங்க, ஆனா இவங்க படிக்கவே இல்லைங்க. ஸோ படிக்காம இவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க, எப்படி இந்த பேரும் புகழும் இவங்களுக்கு கிடைச்சது, இவங்களுடைய மேரேஜ் லைஃப், இது போல இவங்களை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோல பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. இவங்களை ரம்பான்னு சொல்றதை விட தொடையழகி அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த இண்டஸ்ட்ரியில இவங்களை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரே ஒரு சாங்ல ஒரே ஒரு சீன் மூலயமா இவங்க நிறைய இளைஞர்களுடைய மனசுல இடம் பிடிச்சிட்டாங்க. ரம்பாவா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனா இவங்களுடைய ரியல் நேம் விஜயலட்சுமி. ஆமாங்க, விஜயலட்சுமி லட்சணிக்கா தான் இவங்களுடைய ரியல் நேம். அவங்க அப்பா அம்மா வச்ச பேரும் இதுதான். இவங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க. இவங்க இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா இது எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவா இவங்க அப்பா அம்மா தான் இருந்திருக்காங்க. ஏன்னா இவங்க அப்பாக்கு தான் இவங்க நடிக்கணும்னு ரொம்ப ஆசையாங்க. அதனாலதான் இவருக்கு திருமணமே பண்ணி வச்சாராம் இவங்களுடைய அப்பா. இவங்க ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும், அதுக்கப்புறம் அவர் சொல்ற பையனை தான் கல்யாணம் பண்ணணும். இது போல நிறைய பாயிண்ட்ஸ் முன்னெடுத்து வச்சிருக்காரு இவங்களுடைய அப்பா. இவங்க June 5, 1976 ஏபில பிறந்திருக்காங்க. அதுவும் இவங்க ஒரு தெலுங்கு ஃபேமிலி. விஜயவாடால இருக்க அட்கின்சன் சீனியர் செகண்டரி ஸ்கூல்ல தான் இவங்க அவங்களுடைய ஸ்கூலிங்க டிஸ்கண்டினியூ பண்ணிருக்காங்க. இவங்க 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இவங்க அப்பா சென்னைக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. இங்கிருந்து இவங்க இங்க வரும்போது தமிழ் தெரியாதாம், இங்கிலீஷ் தெரியாதாம், இங்க எல்லாருமே ஹிந்தி பேசுவாங்க தான் நினைச்சு வந்தாங்களாம். ஆனா இங்க நிறைய பேர் தமிழ் தான் பேசினாங்களாம். அதெல்லாம் பார்த்துட்டு ஆரம்பத்துல இவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்களாங்க. இவங்களுக்கு ஒரு பிரபல ஸ்கூல்ல சீட் வாங்கி கொடுத்ததே இவங்களுடைய அங்கிள் தானாம். அங்கதான் டைரக்டர் ஹரிகரன் அவர்கள் இவங்களை மீட் பண்ணிருக்காங்க. யார் இந்த பொண்ணு, ரொம்ப அழகா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களே, இந்த பொண்ணு ரொம்ப நல்லா நடிக்கிறா, இவளை நாங்க நடிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சர்க்கம் அப்படின்ற மலையாள மூவில இவங்களை அறிமுகப்படுத்துறாரு ஹரிகரன் அவர்கள். இந்த படத்துல இவங்களுடைய நேம் அமிர்தாவாங்க. ஆனா இந்த நேம் தான் இவங்களுக்கு கரெக்டா இருக்கும்ட்டு மலையாள இண்டஸ்ட்ரியில இவங்களை நிறைய பேர் அமர்தான்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்களாம். இங்க இவங்க நடிக்கும் போதுதான் தெலுங்குலயும் வாய்ப்பு வருது. அங்க போனா ஆ ஒக்கட்டி அடகுன்ற படம் மூலியமா தெலுங்குல அறிமுகமாகறாங்க. இங்க தாங்க ஒரு விஷயம் இவங்களுடைய லைஃப்ல டேர்னிங் பாயிண்டா மாறுது. இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா ஆனதுனால இந்த படத்துல இவங்களுடைய நேமான ரம்பான்ற நேம் ரியல் லைஃப்லயும் வச்சுக்கிட்டாங்க. ஜெயலட்சுமி இருந்த நேம் ரம்பாவா மாற காரணமே இந்த படம் தாங்க. அதுக்கப்புறம் எல்லா மூவிஸ்லயும் இவங்களுடைய நேம் பாத்தீங்கன்னா ரம்பா தான் போடுவாங்களாம். ஆனா இப்ப வரைக்கும் இவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்காம். அது என்னன்னா, இது வரைக்கும் இவங்க வாங்கின அவார்ட்ஸ்க்கு பின்னாடி தி அவார்ட் கோஸ் டு ரம்பா அப்படின்னு சொல்லுவாங்களாம். விஜயலட்சுமின்னு சொல்ல மாட்டாங்களான்னு ஏங்கிருக்காங்களாம். அதே மாதிரி ஸ்டடீஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிதான் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுதான். ஏன்னா 7th படிக்கும் போதே நடிக்க வந்ததுனால ஸ்கூலை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணிருக்காங்க, சைல்ட்ஹுட் லைஃபை மிஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாம் தெரியாம தத்தளிச்சிருக்காங்க. ரொம்பவே இன்னசென்டான பொண்ணாதான் வளர்ந்துருக்காங்க. தெலுங்குல நடிக்கும் போது ஹிந்திலயும் வாய்ப்பு கிடைக்குதுங்க, ஹிந்தில நடிக்கும் போது தமிழ்லயும் வாய்ப்பு கிடைக்குது. அந்த வகையில 1993 வெளியான உழவன் படத்துல ஈஸ்வரின்ற கேரக்டர் மூலமா ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த படத்தை தொடர்ந்து இவங்களுடைய பிளாக் பஸ்டர் ஹிட் மூவி என்னன்னா ஹிந்துன்ற கேரக்டர்ல வெளியான உள்ளத்தை அள்ளித்தா. இதுல தான் கவுண்டமணி அவர்கள் இருப்பாங்க, செந்தில் அவர்கள் இருப்பாங்க, கார்த்தி அவர்கள் இருப்பாங்க. இந்த ஒரு படத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன்ல நிறைய படங்கள் வெளியாயிருக்கு. இதுவரைக்கும் இவங்க கார்த்தி அவர்களை தொடர்ந்து விஜயகாந்த் அவர்கள், கமல், பிரபுதேவா மாஸ்டர், சூப்பர் ஸ்டார், அஜித்குமார், தளபதி விஜய், பிரசாந்த், பார்த்திபன், இது போல அப்ப இருந்த நடிகர்களா இருக்கட்டும், இப்ப டாப் லெவல்ல இருக்க நடிகர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்கூடையும் பேர் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 34 படங்கள் தமிழ்ல இவங்க இது வரைக்கும் பண்ணிருக்காங்க. இதுல 6 படங்களுக்கு கேமியா ரோல் மட்டுமே பண்ணிருக்காங்க. இவங்களுடைய கெரியர் 2010 எண்ட் ஆகுது. அதாவது பெண் சிங்கம்ன்ற படம் தான் இவங்களுடைய கெரியர்ல லாஸ்ட் படம். அதே மாதிரி 2003 இவங்களுடைய பிரதர் கூட சேர்ந்து ஒரு ப்ரொடியூசராகவும் உருமாறிட்டாங்க. ஆமாங்க, 3 ரோசஸ் அப்படின்ற படத்துல ரம்பா அவர்கள் கூட சேர்ந்து லைலா, ஜோதிகா இவங்களுடைய காம்பினேஷன்ல ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த 3 ரோசஸ் படம் பாத்தீங்கன்னா அட்ட ஃபிளாப் ஆயிடுச்சுங்க. இந்த படத்துக்கு இவங்க ப்ரொடியூசரா இருந்ததுனால ரொம்ப பணம் லாஸ் ஆயிருக்குங்க. நிறைய இடங்கள்ல கடன் வாங்கிலாம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்களாம். அந்த கடனை அடைக்கிறதுக்காக ஒரு வீடையும் வித்துதான் இந்த கடனை அடைச்சிருக்காங்க. சரி, 2010 எதுக்காக எண்டு கார்டு அப்படின்ற கேள்வியும் வந்திருக்கும். 2010 தான் இவங்களுக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. இவங்களுடைய மேரேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்டர்வியூ பண்ணிருக்காங்க அந்த மாப்பிள்ளைய. இவங்களுடைய கணவர் நேம் இந்திரகுமார் பத்மநாபன், ஒரு ஃபாரின் மாப்பிள்ள தான். கனடால இருக்க ஸ்ரீலங்கன் தமிழ் பிசினஸ் மேனாங்க. அப்படிதான் இவங்கள பொண்ணு பார்த்துருக்காங்க. பொண்ணு ஓகே ஆனதுமே இவங்க இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூவில் நிறைய கேள்விகள்லாம் இவங்க கேட்டிருக்காங்க.
ஏண்டி இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்காத மாப்பிள்ள ஓடிடுவான் அப்படின்னு சொன்னதுக்கு, கண்டிப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அப்படிலாம் கேட்க தான் போறேன், கல்யாணம் முடிஞ்சு கேள்வி கேட்டான் ஓடுறதுக்கு பதிலாக கல்யாணத்துக்கு முன்னாடியே அவன் ஓடட்டும் அதனால தான் நான் கேட்கறேன்னு திமிரா பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அவர் ரொம்ப ஃப்ளூயன்ட்டின் இங்கிலீஷ் ஆங்க, அதே மாதிரி ரொம்ப 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 பிரில்லியண்டான பையனா, ரொம்ப மெச்சூரிட்டி அதிகமா இருந்திருக்கு, எல்லாத்துலயுமே பாசிட்டிவ் பர்சனா இருந்ததுனால இவங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட் இருந்திருக்கு. ஆனா எப்படியோ ஒரு வழியா அவர் இவங்களை இந்தியாவில வந்து மீட் பண்ண, அதுக்கப்புறம் மேரேஜ் நல்லபடியா முடிஞ்சதுங்க. 2 மந்த் இங்க இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க கனடா டொரண்டோல போய் செட்டில் ஆயிட்டாங்க. இது வரைக்கும் இவங்க அவார்ட் வாங்கினதா இருக்கட்டும், நிறைய சக்சஸ் பார்ட்டியா இருக்கட்டும், இதெல்லாம் வராத சந்தோஷம் இவங்க ஒரே ஒரு விஷயம் பண்ணும் போது வந்துதாங்க. அதாவது இவங்களுக்கு குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்லயே அந்த குழந்தைய கூட்டிட்டு ஷாப்பிங் போனது தானாம். ஏன்னா கூட அப்பா அம்மா அண்ணன் யாரும் இல்ல, ஹஸ்பண்டும் வரல, காரை இவங்களே டிரைவ் பண்ணிருக்காங்க, அதே மாதிரி கார்டும் கொடுத்து அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா இவங்க அவங்களுடைய மணியை செலவு பண்ணாங்களாம். ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும் போது தேவயானி அண்ட் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேரும் தான் இவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் இவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னா மீனா தானாம். அவங்களும் இவங்களை பார்க்க கனடாலாம் போவாங்களாம். இவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை இருக்காங்க. அவங்க கூட வெக்கேஷன்லாம் எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க இது எல்லாத்தையுமே சோசியல் மீடியால இருக்க அவங்க ஃபேன்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்க பசங்களுக்கு எஜுகேஷன் தான் முக்கியம், அதை நான் லேட்டரா தான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால அதுக்கப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ சினிமாக்கு போகணும்னு நினைச்சா கூட ஓகே தான், இல்ல அவங்க அப்பாவுடைய பிசினஸ் பாக்கணும்னு நினைச்சாலும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து குக் பண்றது ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க. அவங்க அம்மா என்ன சொன்னாலும் அதெல்லாம் கேட்க மாட்டாங்களா, இவங்க குக் பண்ணிட்டே தான் இருப்பாங்களாம். இப்ப வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃபா குக்கிங்ல செம்மையா கலக்கிட்டு வராங்களாம். வெள்ளித்திரைக்கு பிரேக் கொடுத்த இவங்க சின்ன திரையில நிறைய ஷோவோடைய ஜட்ஜஸா இருந்திருக்காங்க. இவங்க கடைசியா 2017 கிங்ஸ் ஆஃப் காமெடி ஜூனியர் இந்த ஷோல தான் ஜட்ஜஸா இருந்திருக்காங்க. இவங்களை பத்தின ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வரைக்குமே யாருக்கூடயும் சேர்த்து வச்சு இவங்களை தப்பா பேசினதே இல்லையாங்க. எந்த ஒரு கான்ட்ரவர்சிலையும் சிக்காம இது வரைக்கும் இண்டஸ்ட்ரி விட்டு வந்தவங்கள இவங்களும் ஒருத்தங்க. ஸோ ஃபேமிலி கூட ரொம்ப ஜாலியாக அவங்களுடைய லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க. அந்த வகையில் இவங்க நடிச்ச படத்தில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு பயோகிராஃபில வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.